ஹாய், ஹலோ, வெல்கம் டு ML360. நம்ம நாட்டில் கிரிக்கெட் இருக்கிற அளவுக்கு வேறு ஒரு எந்த ஒரு ஸ்போர்ட்ஸுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். 2000 காலகட்டம் வர ஒரு ஃபேமஸான ஒரு கேம்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ்னால் அது கிரிக்கெட் மட்டும்தான். ஆனால் 2000 காலத்துக்கு அப்புறம் கிரிக்கெட் மட்டும் இல்லை, ஃபுட்பால் நாங்களும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரேஞ்சுக்கு கொண்டு வந்து கிரிக்கெட் அளவு ரொம்ப மக்களால் வந்து வரவேற்கப்படலைனாலும் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிரூபித்த ஒருத்தரோட ஸ்டோரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். சுனில் சௌத்ரி இவரோட வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இவர் எப்படி இவ்வளோ பெரிய பிளேயர் ஆனார்? ரொனால்டோவுக்கு அடுத்த ஒரு பிளேயர்னால் கோல் அடித்ததில் இவர் தான். லியோனா மெஸ்ஸியை வந்து கிராஸ் பண்ணிவிட்டு இவர் தான் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறாரு. இவரோட ஸ்டோரியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் அட்டி போகலாம். சுனில் சௌத்ரி August 3, 1994 தான் பிறக்கிறாரு. இவரோட அப்பாவும் இவரோட அம்மாவும் வந்து நேபாள் தான் இவங்களோட சொந்த ஊர். இவங்க வந்து இந்தியாவில் வந்து இவரோட அப்பா வந்து இந்தியன் கவர்மெண்ட்டில் வந்து இந்தியாவில் ஆர்மியாக இருக்கிறாரு. ஆர்மியில் வந்து மெயின்டெனன்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இவங்களோட அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். இவருக்கு வந்து ரெண்டு சிஸ்டர் இருக்கிறாங்க, ட்வின்ஸ். இவங்க ரெண்டு சிஸ்டருமே வந்து ட்வின்ஸு. இவங்களும் இவங்க சிஸ்டரும் இவங்க அம்மாவும் வந்து நேபாள் உமன் இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால் டீமில் வந்து இவங்க வந்து விளையாண்டுருந்துருக்காங்க. இவங்க அம்மாவும் இவங்களோட ரெண்டு சிஸ்டரும் வந்து நேபாளில் இருக்கிற இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால் டீமில் வந்து விளையாண்டு கொடுத்துருந்துருக்காங்க. இவங்க அப்பா வேலைக்கு போகிற நேரம் போக வீட்டில் சும்மா இருக்கிறப்போ வந்து ஃபுட்பால் விளையாடுவார். வேலைக்கு போயிட்டு அங்கேயும் வந்து ஏதாவது சும்மா டைம் கிடைக்கிறப்போ வந்து ஃபுட்பால் விளையாடுவார். இப்படி வந்து ஃபுட்பால் வந்து இவங்க ரத்தத்திலே வந்து ஊறினது, இவங்களோட ஃபேமிலியில் வந்து ரத்தத்திலே ஊறினது. அப்படியேற்பட்ட ஃபேமிலியில் தான் வந்து சுனில் சௌத்ரி பிறக்கிறாரு. சுனில் சௌத்ரிக்கு வந்து கொஞ்சம் வயசு வரையுமே இவருக்கு வந்து இது ஃபுட்பால் மேலே வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, கிரிக்கெட் மேலே தான் இவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கான். இவர் வந்து கிரிக்கெட் தான் விளையாண்டுருக்காரு. இந்த கிரிக்கெட் விளையாடுறதுனால இவருக்கு என்ன ஆகுதுன்னா, இவருக்கு வந்து கிரிக்கெட் விளையாடுறதுனால இந்த சின்ன சின்ன பொருள்லாம் வாங்கணும்ல, பாலு, பேட்டு, இந்த இது க்ளவுஸு, ஹெல்மெட்டு இதெல்லாம் வாங்கணும்ல. அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, வீட்டில் வந்து இப்போ கடைக்கு போக சொல்கிறப்பலாம் அதுலேருந்து ஒரு சின்ன அமௌண்ட் ஆட்டையை போடுறது, வீட்லேயே வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டெலாம் ஆட்டையை போட்டுகிட்டு இருக்கிறாரு. வீட்டிலேருந்து திருடுறாரு. இவங்க கடைக்கு போக சொன்னால் அதுலேருந்து கொஞ்சம் எடுக்கிறது, இவங்க வீட்டில் யாரும் இல்லாத டைம் பார்த்து அப்போ கொஞ்சம் வீட்டில் திருடுறது, இதே மாதிரி பண்ணிட்டுருக்கிறாரு. இவங்க அம்மா வந்து ஒரு நாள் வந்து கவனிச்சிட்றாங்க. கவனித்து நீ என்ன திருடுறியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்களுக்கு வந்து புரிய வருது, எதனால் நம்ம பையன் திருடுறானா, இந்த ஃபுட்பால் இதுக்கு கிரிக்கெட்டுக்காக பேட் வாங்குறதுக்கும் க்ளவுஸ் வாங்குறதுக்கு தானே திருடுறான். இதை நம்ம வந்து கரெக்டாக நம்ம கவனித்து அவனுக்கு வந்து பேட்டோ பாலோ ஏதோ வாங்கி கொடுத்துருந்தோம்னா நம்ம பையன் ஏன் திருட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு உணர்றாங்க. அதனால் வந்து சுனில் சௌத்ரிகிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க, உனக்கு பிடிச்சது நீ செய்ப்பா, நான் உனக்கு வாங்கி தரேன், உனக்கு பிடிச்ச கேமை நீ விளாடு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து விளாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாருனா, இவ்வளோ காஸ்ட்லியாக பேட்டு மேட்டு க்ளவுஸு ஹெல்மெட்டு இதெல்லாம் வாங்கி நம்ம வந்து விளாடணுமா, ஃபுட்பாலு இவ்வளோ காஸ்ட்லியான ஒரு கேம் விளாடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவரோட ஸ்கூல் படிக்கும்போது அப்போ வந்து இவர் வந்து ஃபுட்பால் வந்து கையில் எடுக்கிறாரு. அப்போ ஆரம்பித்தவர் தான், இன்னமும் வந்து கையில் உள்ள இவர் வந்து எப்போ இவர் வந்து விடுவார்னா, இந்தியாவில் வந்து கிரிக்கெட்டுக்கு நிகராக வந்து ஃபுட்பாலையும் கொண்டு வந்து தான் விடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்தளவு வந்து ஒரு வெறித்தனமானவர். இவர் வந்து ஸ்கூல் படிக்கும்போது இவங்க அப்போ வந்து ஆர்மியில் தானே இருந்தார், கவர்மெண்ட்டில் வந்து ஆர்மியில் தானே இருந்தார். அதனால் வந்து இவங்க ஆர்மிங்கிறதுனால இவங்க அப்பாவுக்கு வந்து அடிக்கடி போஸ்டிங் வந்து மாறி மாறி வேறு வேறு மாநிலத்தை வந்து மாற்றி வந்து போட்டுருப்பாங்களாம். அப்போ வந்து இவர் வந்து அடிக்கடி வந்து நிறைய மாநிலம் வந்து அங்கங்கே அந்தந்த மாநிலத்தில் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால இவங்களோட ஃபேமிலியே வந்து கூட்டு போயிடுவார். அதனால் வந்து இவர் வந்து 4 ஸ்கூல் வந்து இவர் நேரம் மாறி இருக்காரு. இந்த போஸ்டிங் ப்ராப்ளத்தால் வந்து இவர் வந்து 4 ஸ்கூல் மாறி இருக்காரு. இவருக்கு வந்து பல மாநிலத்தில் வந்து இந்த போஸ்டிங்கினால இவர் வந்து பல மாநிலத்தில் போய் தங்கி இருக்கிறதுனால இவருக்கு வந்து பல விதமான வந்து கலாச்சாரம் வந்து இவருக்கு வந்து பழகப்பட்டிருக்குது. இப்போ வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஒரு கல்ச்சர், அந்த கேரளாவில் ஒரு கல்ச்சர் இருக்காங்கல்ல, அதை மாதிரி இந்த டெல்லியில் இருக்கிறது, டெல்லியை சுற்றி இதை மாதிரி அங்கே போஸ்டிங் போடுறப்போ இவருக்கு வந்து அந்த நாட்டு அந்த மாநிலத்தோட கலாச்சாரம் வந்து இவருக்கு நிறைய தெரியுது. அந்த நாட்டோட கலாச்சாரம் தெரிகிறது மட்டும் இல்லாமல் அந்தந்த மாநிலத்தில் வந்து அந்தந்த பிளேயர் இருப்பாங்கல்ல, அவங்கவுங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து இவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. இவங்க வந்து ஒருத்தவங்களும் வந்து வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜியில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாநிலத்துக்காரங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி, இன்னொரு மாநிலத்தை வந்து வேறு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறப்ப இவருக்கு வந்து ரொம்ப ஃபுட்பாலில் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது. இவர் வந்து ஃபுட்பாலில் சும்மா விளையாண்டுருந்தனாலும் ப்ரொஃபஷ்னலாக இப்போ விளையாடல, ஸ்கூல் படிக்கும்போது இவர் வந்து காலேஜ் சேர்றதுக்காக வந்து என்ன பண்ணுறாருனா, நான் வந்து ஃபுட்பால் ஆட போகிறேன்,
ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து ஈஸியாக வந்து சீட் வாங்கிடலாம். காலேஜை பொறுத்தவரை வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் சீட் வாங்கிடலாம் அப்படிங்கிறதுனால இவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபுட்பால் விளாட ஆரம்பிக்கிறார். இவருக்கு வந்து நல்லா ஃபுட்பால் விளாட தெரியும், அதனால வந்து ஃபுட்பால் விளாட ஆரம்பிக்கிறார். ஃபுட்பாலில் வந்து விளாண்டு இதில் சர்டிஃபிகேட் வச்சு நம்ம ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து காலேஜ் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து காலேஜ் இது ஃபுட்பால் விளாட ஆரம்பிக்கிறார். ஃபுட்பாலில் வந்து என்ன தான் இவர் வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. இவருக்கு வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுனால இவருக்கு வந்து நிறைய ஆடியன்ஸ் கிடைக்கிறாங்க, இவருக்கு பணம் கிடைக்குது. இதிலே வந்து ஒரு போதையிலே வந்து இது வந்து ஒரு போதையாகவே ஆகி இதில் வந்து அடிமையாகிட்டு ஃபுட்பால் விளையாடுறதுல வந்து ஒரு அடிமையாகவே ஆகிட்டாரு. இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற ஒரு பையன் வந்து நம்ம வந்து ஒரு கிளப்பில் ஜாயின் பண்ணி ஆடணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதனால் வந்து டெல்லியில் இருக்கிற டெல்லி சிட்டி ஃபுட்பால் கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணி விளாடவும் ஆரம்பிக்கிறாரு. இந்த கிளப்பில் ஜாயின் பண்ண பிறகு இவர் வந்து நிறையாவுக்கு இவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்ல வேறு லெவலில் கொடுத்து இவர் வந்து நல்ல வந்து நல்ல ஒரு பிளேயராக வந்து தெரிகிறாரு. மற்ற இடத்துலலாம் வந்து இவர் ஒரு நல்ல பிளேயராக தெரியாரு. ஒரு வந்து புதுசாக வந்து விளையாடுற ஒரு பிளேயர் மாதிரியே தெரியல, கிளப்புக்கு வந்து புதுசாக வந்து விளையாடுற பிளேயர் மாதிரியே தெரியல, நல்ல சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. இதனால் வந்து இவருக்கு இந்த ஒரு சான்ஸ் கிடைக்கிது. மோகன் பக்கட் அப்படிங்கிற ஒரு கிளப்பில் ஃபுட்பால் கிளப்பில் வந்து இவருக்கு வந்து விளையாடுறதுக்காக ஒரு சான்ஸ் கிடைக்கிது. இவர் இந்த கிளப்லேருந்து வந்து நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகி மோகன் பக்கட் அப்படிங்கிற வந்து ஒரு கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஃபுட்பால் கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணி 18 மேட்ச் விளாட்றாரு. அந்த மேட்ச் அந்த ஃபுட்பால் கிளப்பில் ஜாயின் பண்ணி 18 மேட்ச் விளாட்றாரு. 8 கோல் அடிக்கிறாரு. 8 கோல் அடித்ததும் இவருக்கு இவர் வந்து நிறைய பேத்துக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. இது இது வந்து ஒரு கொஞ்சம் நல்லா ஒரு ஃபேமஸான ஒரு இதுங்கிறதுனால ஃபேமஸான ஒரு கிளப் அப்படிங்கிறதுனால வந்து இதுக்கு வந்து நிறைய பேத்துக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதனால் வந்து இது இந்த மாதிரி ஒரு பிளேயர் இருக்கானா, இவர் ஒரு தரமான ஒரு பிளேயர் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட ஃபுட்பால் டீம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவரை வந்து அஃபிஷியலாக வந்து இது எடுத்துக்கிறாங்க. எங்கள் டீமில் வந்து ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவருக்கு வந்து சான்ஸ் கொடுக்குறாங்க. சுனில் சௌத்ரிக்கு வந்து சான்ஸ் கொடுக்குறாங்க. இந்தியன் ஃபுட்பால் டீம் வந்து சான்ஸ் கொடுக்குறப்போ JCT அப்படிங்கிற ஒரு பிரபலமான ஒரு நிறுவனம் ஃபுட்பால் டீம் தான், ஃபுட்பால் வந்து கிளப் தான் அதுவும், அதில் வந்து விளையாட ஆரம்பிக்கிறாரு. இவர் வந்து இதுலேயும் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. JCTல வந்து சேர்ந்து சூப்பராக இவரோட மொத்த பர்ஃபார்மன்ஸையும் காட்டி நல்ல ஒரு பெரிய பிளேயராக தெரிகிறாரு. இதனால் வந்து நிறைய நாட்டுக்கு இவருக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கிறாரு. நிறைய நாட்டில் வந்து இப்படி ஒரு பிளேயர் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு இவரை வந்து நிறைய பேர் வந்து ஏலம் எடுக்கிறதுக்காக வந்து இதுன்றிருக்காங்க. சைன் பண்ணுறதுக்காக வந்து நிறைய பேர் கேட்டிருந்துருக்காங்க. அந்தளவு நல்ல ஒரு ஒரு தரமான வேறு லெவல் பிளேயரு. இவரால் தான் வந்து ஃபுட்பால் வந்து ஒரு வேறு லெவலுக்கு போயிடுச்சு, இது நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து இந்தியாவில் மூவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாலே இது சுனில் சௌத்ரியால் தான். இப்படி விளாண்டுருக்காரு. JCTல வந்து இவர் சேர்ந்து சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. இவர் வந்து பாகிஸ்தானோட வந்து இவர் வந்து ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் மேட்ச் ஆடுறாரு. அந்த மேட்ச்சில் வந்து கோலும் பண்ணுறாரு, கோல் அடிக்கிறாரு. அதில் வந்து வேறு லெவலில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. பாகிஸ்தானோட நடக்கிற மேட்ச்சில் வந்து பாகிஸ்தான் வந்து ஆப்போசிட்டாக இருக்குது, நம்மளுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அதில் வந்து நடக்கிற மேட்ச்சில் வந்து வேறு லெவலில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. இதனால் வந்து இவர் வந்து 2012 வந்து இவர் வந்து இந்தியன் டீம் இந்தியன் ஃபுட்பால் டீமோட கேப்டனாகவும் ஆகுறாரு. இந்தியன் ஃபுட்பால் டீம் கேப்டன் எப்படியாவது கிரிக்கெட் அளவுக்கு நான் வந்து இந்தியாவில் வந்து ஃபுட்பாலையும் மாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து சொல்கிறதோட இல்லை, இதை வந்து நிரூபிச்சியும் காட்டியிருக்கிறாரு. இவர் வந்து ரொம்ப இவரோட இளமையான ஒரு யங் பிளேயருக்குலாம் வந்து ஒரு சூப்பராக வந்து இவர் சான்ஸ் கொடுப்பாரு. இங்கே யங் பிளேயருக்கு வந்து சான்ஸ் கொடுக்குறதோட இல்லை, இவரோட பிளேயர்ஸையுமே வந்து இவர் வேறு எந்த ஒரு பிளேயருமே நினைக்க மாட்டாங்க. நம்மளோட இவரை யங் பிளேயர்லாம் உள்ளாடி இறங்கிட்டோம்னா நம்மளோட நம்மளுக்கு வந்து வேக்கண்ட் இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிறதுனால வந்து வேறு எந்த ஒரு பிளேயருமே வந்து யங் பிளேயர் வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவர் வந்து இவரோட பிளேஸ்லேயே ஆட சொல்வார். அந்தளவு வந்து ஒரு ஜெனியனான கேரக்டர் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு மூணு வந்து கண்டத்தில் வந்து விளையாண்டுருக்கிறாருன்னா மூணு கண்டத்தில் வந்து விளையாண்டுருக்கிறாருன்னா அவர் இவர் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ஃபுட்பால் பிளேயர் வந்து மூணு கண்டத்தில் விளையாண்டுருக்காருன்னா சுனில் சௌத்ரி மட்டும்தான், சுனில் சௌத்ரி தான். இது மட்டும் இல்லாமல் வந்து இவர் தான் வந்து இந்தியாவிலேயே அதிக மேட்சும் ஆடியிருக்காரு, அதிக கோல் அடிச்சிருந்துருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் ரொனால்டோவுக்கு அடுத்த இன்டர்நேஷ்னல் கோல் அடித்தவர் யாருன்னு கேட்டால் சுனில் சௌத்ரி தான். இவருக்கு வந்து இவரை வந்து பெருமைப்படுத்தப்படுத்துகிற விதமாக இவரை வந்து பெருமைப்படுத்துகிற விதமாக இந்தியன் கவர்மெண்ட் இவருக்கு வந்து அவார்டும் கொடுத்துருக்கு. அர்ஜுனா அவார்டும் பத்மஸ்ரீ அவார்டும் இவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் வந்து சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேறு ஏதாவது பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வேறு யாராவது நீங்கள் பேசணும்னு நினைக்கிறவங்களை வந்து சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், என்ஜாய் எவ்ரிதிங்.